வணக்கம், நான் உங்கள் ஃபுட் செல்விக்குமார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ்கோட்லேருந்து பெங்களூருக்குள்ளோட எதிர்த்து போயிட்டுருக்கோம். பார்சல் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். நம்ம என்ன போகிறதுக்கு இன்னும் ஒரு இங்கேருந்து ஒரு 1800 கிலோமீட்டர் இப்படி வரும். நம்ம இப்போ எப்படி போகிறோம், போகும்போது என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குன்னு பார்க்குறோம். இப்போ அடுத்தபட்சமாக நம்ம போய் டீசல் அடிக்கலாம்னு போயிட்டுருக்கோம். ரிலையன்ஸ் பங்கு பாருங்கள், முன்னாடி தெரியுதுங்களா, அங்கெல்லாம் போய் நம்ம டீசல் அடிக்க போகிறோம். எல்லாம் பாரத் பங்கில் போய் டீசல் அடிக்க போகிறோம். இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான். போய் நம்ம டீசல் அடிச்சுட்டு வழியில் நம்ம வேறு என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது நம்ம இந்த வீடியோலாம் பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம டீசல் ஃபுல் பண்ண வந்திருக்கோம். டீசல் ஃபுல் பண்ணிகிட்டு இருக்கோம். எவ்வளோ பிடிக்குதுன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். 31,600 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. நான் போயிட்டே இருக்கு. ஃபுல்லாச்சு, இன்னும் கொஞ்ச நேரம். ஓ பங்கு, அது ஒண்டி தான் இருக்கிறேன். நம்ம கம்பெனி வண்டி இன்னொன்று வந்திருக்கு, ஆப்போசிட்ல வந்திருக்காரு. அவர் நம்மளை பார்த்துட்டு வரதுக்கோசம் வந்திருக்காங்க. நம்ம கம்பெனி வண்டி டிரைவரு இங்கே நிற்கிது பாருங்க. நம்ம கம்பெனி வண்டி இன்னொரு வண்டி, நம்ம கம்பெனி வண்டி இன்னொரு வண்டி நிற்கிது. நம்ம ஆள் எங்கே இங்கே பாத்ரூம் போகிறா இருப்பா. நல்லா ஒரு பக்கமாக வந்துருச்சு. ஊருக்கு போனா 16 நாள். நம்ம என்னைக்கு ஊருக்கு போய்க்கிறோம்? இதான் இவர் தாங்க நம்ம கம்பெனி, எங்க பங்காளி. பங்காளி சோறு போடுவாருன்னு வந்தேங்க. கண்டிப்பா சாப்பாடு கிடையாது, சாப்பிட்டு போல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. கவடத்துக்கு ஆயிட்டு திருப்பி பெங்களூர் போற வரைக்கும் லூஸ் ஆகலாம். மறுபடியும் கட்டுற மாதிரி இருக்கக்கூடாது இல்ல, அதுக்கோசரம் வாங்கடா. ஃபுல்லாயிருச்சு, அவ்வளோதான். 32,717 ரூபாய்க்கு கிடைச்சிருக்கோம். ஃபுல்லாயிருச்சு டீசல். என்ன பண்றேன், வாங்கிட்டு போய் போலும். மாலு நல்லா வண்டிகளா நம்ம பார்த்தீங்கன்னா ஜோட்டிலாக்குள்ளே இருக்கிறோம். மழை, செம்ம மழை பிடிச்சிட்டு பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம டீசல் அடிச்சுட்டு நம்ம கம்யூனிட்டி டிரைவர் ஒருத்தர் பார்த்துருப்போம். அவங்க ஆப்போசிட்டில் வரனால இங்கே சமையலுக்கு சமைக்கலையாம் அன்னைக்கு. அதனால் கொஞ்சம் சாப்பாடு இருந்தால் சமைச்சு சேர்த்து சமையல்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கும் சேர்த்து நம்ம சமைச்சு வச்சுருந்தோம். அதை இங்கே சாப்பிட்டு போயிருக்காங்க. நம்ம அவங்கள பார்த்துட்டு சரி, அவங்க அவ்வளோ தான் ராஜ்கோட் வந்துட்டாங்க. அவங்க ராஜ்கோட்டில் தான் இறக்க போகிறது. ராஜ்கோட் வந்துட்டாங்க, நம்ம கிளம்பிட்டோம். டீசல் அடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம மழை பிடிச்சி ஊற்றிட்டு இருக்கு சோட்டிலாம். பாருங்கள் நல்ல மழை. இன்னும் கொஞ்சம் தூரம் இன்னொரு நம்ம 100-150 கிலோமீட்டர் ஓட்டமோ ஆப்போசிட்டில் இன்னொரு வண்டி நம்ம கம்பெனி வண்டி வருது. அதில் நம்மளை தெரிஞ்சவங்க தான். அதுலேயும் மாமா மச்சான் இவ இப்படி தான் ஓட்டுறாங்க. மேக்ஸிமம் நம்ம கம்பெனியில் ஓட்டுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாரும் மாமா மச்சான் பங்காளிங்க இப்படி தான் ஓட்டுவாங்க. எங்கள் ஊரில் இருந்து அதிகபட்சமாக ஓட்டுறாங்க அந்த எங்கள் கம்பெனியில் ஓட்டுற வண்டி எல்லாமே. நம்ம இன்னொரு வண்டி நம்ம இன்னும் 100 கிலோமீட்டர் போனோம்னா நம்ம அந்த வண்டியை பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு,
இது வசந்த் ப்ரோவுக்கு நீங்கள் பெட்டில் இடம் கொடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அப்படிலாம் இல்லை ப்ரோ. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது நான் ஓட்டும் போது வசந்த் தூங்கிப்பான், வசந்த் ஓட்டும் போது நான் தூங்கிப்பேன். இது ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி தான் தூங்கிட்டுருப்போம். ஆல்ட் என்றைக்கு இருக்கோ அன்றைக்கு மட்டும்தான் நம்ம அங்கே முன்னாடி ஒரு ஆள் பின்னாடி ஒரு ஆள் படுத்திருப்போம். கடந்த 40 நாளில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் ஆல்ட் ஆகிருக்கு, மற்ற நாள் எல்லாமே நம்ம வண்டி ரன்னிங்கில் தான் இருந்திருக்கு. இந்த ரன்னிங்கில் இருக்கும்போது கம்பல்சரி 4 மணி நேரம் 5 மணி நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாயந்தரம் 5 மணிக்கே சொல்லியிருப்பேன், சோட்டியில் மழை பிடிச்சிக்கிச்சிங்க இங்கே செம்ம மழை அப்படின்னு. இப்போ டைம் கரெக்டாக 9 மணி ஆகுது, இன்னும் மழை வெட்டு பாடு கிடையாது தெரியல. ஒரு குட்டு அதாவது பொதுவாக அப்படியே கரெக்டாக போயிட்டே இருக்கோம், பெருசாக பார்த்தீங்கன்னா மழை விட்டதே தெரியல. இப்போ கேமராவில் தெரியுது இல்லையான்னு தெரியல, தெரியுதல வசந்து இங்கே பாருங்கள் என்ன மழை பெய்யுதுன்னு பாருங்கள், செம்ம ஊற்று ஊற்றுது. நம்ம ரோட்டில் மட்டும் கரெக்டாக மழை பெய்யும்போது பொறுமையாக போகணும், ஏன்னா லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் புளி ஏதாச்சும் இருக்கதான் தெரியாது. அது இல்லாமல் ரோடு வந்து இப்போ டைவெர்ட் பண்ணி விட்ருக்காங்க, ஒரே ரோட்டில் ஆப்போசிட்டில் வர வண்டி ஒரே ரோடு, போகிற வண்டி ஒரே ரோட்டில் போகிறதுக்கு டைவெர்ட் பண்ணி விட்ருக்காங்க. மேக்ஸிமம் நம்மளால் எவ்வளோ பொறுமையாக போக முடியுமோ அவ்வளோ பொறுமையாக போக முடியும். நான் பாருங்கள் பாசிங் லைட்டும் போட்டுட்ருக்கேன், பாசிங் லைட்டும் போட்டுட்டு பொறுமையாக தான் போகிறேன். அப்படியே முன்னாடி போகிற பாருங்க, நீ பாருங்கள் அவங்களும் பாசிங் லைட் தான் போட்டுட்ருக்காங்க, ஏன்னா மழை வந்து ரொம்ப அதிகமாக பெஞ்சிட்ருக்கு. நம்ம கார் மாதிரி கிடையாது, வைப்பர் வந்து பார்த்திங்கன்னா காரில் வந்தீங்கன்னா 2-3 லெவலில் இருக்கும், ஒன்று ஸ்லோவாக போகும், இன்னொன்று இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு, இன்னொன்று ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு அப்படி கிடையாது, எப்பயுமே நார்மலாக ஒரே ஸ்பீடாக தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து மழை எவ்வளோ பெஞ்சாலும் அதேமாதிரி ஆவரேஜாக இவ்வளோ தான் போகும். நம்ம ரொம்ப ஓவராக ரோட்டே தெரியல அந்தளவுக்கு மழை வருது அப்படின்னா தாராளமாக வண்டி ஓரம் கட்டி நல்லா கெட்டியான நிலமாக பார்த்து நிறுத்திடணும் மேக்ஸிமம். அதாமல் இந்த ரோட்டில் வந்து மேக்ஸிமம் எங்கேயும் ஓரம் கட்டி நிறுத்த முடியாது. அதிகபட்சமாக ஹோட்டலில் வண்டியை விட்டு நிறுத்துகிறோம்னா வண்டி இதில் மெயின் என்னென்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லோடு வண்டி எல்லாமே பார்த்திங்கன்னா ரோட்டை விட்டு கீழே இறங்கும்போது மழை பெஞ்சிட்டு நீங்கள் அர்ஜெண்ட்டாக ஒரு யூரின் பாஸ் பண்ணால் கூட வண்டியை வந்து நீங்கள் ரோட்டை விட்டு கீழே இறக்கவே கூடாது. எக்காரணத்தை கொண்டும் ரோட்டுக்கு மேலே நிறுத்திட்டு பாசிங் லைட் போட்டு போய் கூட நீங்கள் யூரின் போயிடலாம். ஆனால் வண்டி கீழே இறக்கிட்டோமோ மழை பெஞ்சதுக்கு இறங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வண்டி எடுக்கவே முடியாது, காலையில் கிரேன் வச்சு தான் இருக்கணும். அதில் பார்த்திங்கன்னா அதுக்கு ரொம்ப செலவாகும், அதை நம்ம சொல்ல முடியாது. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க, அது மாதிரி ஆயிரும். எக்காரணத்தை கொண்டும் மழை பெஞ்சுன்னா ஹோட்டலோ கெட்டி நிலமாக இருந்தால் விடுங்க, இல்லைனா ஒரு 50 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டருக்கு அங்கங்கே டிரைவிங் பாசிங் அதாவது டிரைவிங் ரெஸ்ட் ஏரியான்னு போட்டிருப்பாங்க அங்கங்கே. அந்த ரெஸ்ட் ஏரியாங்கிற இடத்துல கொஞ்சம் ரோடை கொஞ்சம் அகலமாக இருக்கும், அந்த இடத்துல போயிட்டு நம்ம வண்டியை நிறுத்திக்கலாம். அந்த இடத்துல வண்டி நிறுத்துகிறோம்னாலும் டீசல் கீசல் தேடாமல் இருக்காங்களா அப்படிங்கிறது வந்து முன்கூடியே நம்மளுக்கு ஓட்டர் டிரைவிங் சொல்லியிருப்பாங்க, இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இருக்காதுப்பா நிறுத்திட்டு படுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுமாதிரி இடத்துல நிறுத்திக்காங்க, இல்லைன்னா நல்லா கெட்டியான நிலமாக இருக்கிற பார்த்து ஹோட்டல் பார்த்து வண்டி நிறுத்திக்காங்க. ஆனால் மழை பெய்யதுக்கு வர மாதிரி தெரியல, நைட்டு ஃபுல்லாக இப்படி தான் கண்டிப்பாக பெய்யும்னு நினைக்கிறேன். நம்ம பார்க்கலாம் நம்ம அடுத்த வீடியோவில் எந்த அளவுக்கு பெய்யுது அப்படிங்கிறது. வசந்த் உன்னோட கருத்து கணிப்பு? என்னோட கருத்து தாண்டுறதுக்கு மழை பெஞ்சிட்டே தான் இருக்கும், குஜராத்தை தாண்டுறையும் கம்பல்சரி மழை பெஞ்சிட்டே தான் இருக்கும். அந்த மகாராஷ்டிராவுக்கு கொஞ்சம் மழை கல விட்டுருக்குதான்னு பார்க்கலாம், அங்கேயும் வரக்கு தூக்கிட்டு இருந்துச்சு போகலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் இங்கே மட்டும் மச்சான் கோயில் இருந்தாலும் நடுக்குதல் விட்டுடுறாங்க மச்சான், நம்புறாங்க இங்கே மட்டும் கோயில் இருந்த கோயில் இருந்துச்சுன்னா கோயிலை ஒதுக்கி தான் ரோடே போடுறாங்க இந்த பக்கம் சென்ட்ராக அந்த குட்டில் தானே இப்போ செடியில் வளர்த்துறாங்களா அதில் தானே சொல்கிறேன். ஆமாம் நானும் நோட் பண்ணிக்கிறேன் வசந்தே, அதுமாதிரி சென்ட்ராக கோயிலில் இருந்துச்சுன்னா அதை விட்டுட்டு தான் அப்படியே ரோடு போடுறாங்க. நம்பூர் சைடு தான் எடுத்துகிட்டு வரதானே, நம்பூர் சைடில் தம்பூர் சைடு நம்பூர் சைடில் வந்து கோயில் இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு இது பண்ணுறாங்க. இதே வந்து ஓரத்தில் கோயில் இருந்தாலுமே கோயிலை வளைச்சி தான் ரோடே போடுறாங்க இங்கே. இது இதில் பார்த்துருக்கலாம்